வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களாருக்கு வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அமேசிங்கான ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து சிமெண்ட் ரோடு, 30 feet ரோடு. ப்ராப்பர்ட்டி எடுக்கக்கூடிய லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். ஃபுல்லாக தென்னை மரம், காம்பவுண்ட் வலோட இருக்கக்கூடிய இந்த சின்ன வீடு தான் நமக்கு விற்பனை வந்திருக்கு. வீடு தாங்க சின்ன வீடு, லேண்டு வந்து பெரிய லேண்டு. டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்டத்தட்ட கேரளாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அதுபோல் இருக்கும். இந்த வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 cent இடம் இருக்கும். எப்படியும் இது வந்து ஒரு 2 cent இடம் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபுல்லாக வேக்கன் லேண்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தென்னை மரம் இருக்குது, எல்லாம் காய்களோடு தான் இருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய மொத்த இடம், டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 cent இடம். 11 cent இடங்க, 11 cent இடம். இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 4796 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு லேண்ட் இருக்குது. பட்டா லேண்டு, கிளியர் டைட்டிலுங்க. ஸோ நீங்கள் இதை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த விதம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் இது சூப்பர் பெட்டருங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 7 cent இடம் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 7 cent இடம் இருக்குது. இந்த 7 cent இடத்துலையும் ஃபுல்லாகவே பனத்தோட்டம் இருக்குது. என்னது பனத்தோட்டமா? பனத்தோட்டம் தாங்க. என்ன மரம் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தேக்கு மரம். கிட்டத்தட்ட 100+ தேக்கு மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள்லாம் வச்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போவே 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து இந்த மரங்களோட விலை என்னவாக இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்ல ரேட்டுக்கு போகும், 500,000 ரூபாய்க்கு இந்த மரங்கள்லாம் நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய பட்ஜெட், இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 70 lakhsங்க. உண்மையிலே ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, விட்டுறாதீங்க. இன்றைக்கி காட்டாங்குளத்தூர் மறைமலை நகரில் லேண்டு விற்கிற விலைக்கு இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வரப்பிரசாதங்க. நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ரேட்டும் சரி லேண்டும் சரி எல்லாமே இது போல் கிடைக்கிறது ஒரு பாக்கியன்னு தான் சொல்லணும். சரி சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீட்டோட சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயின் டோர், டீக்வுட்டில் செஞ்ச மெயின் டோரு. வீடு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் கட்டிருக்காங்கங்க. இது வந்து லிவிங் ஹால். இது வீடும் சரி லேண்டும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. ஒரு லிவிங் ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானாலும் சரி, இல்லை நீங்கள் உடனே வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்கும். வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஜஸ்ட்டு 1.5 kilometer டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. மறைமலை நகரில் இருந்தும் 1.5 kilometer டிஸ்டன்ஸ் தான், காட்டாங்குளத்தூரில் இருந்தும் 1.5 kilometer டிஸ்டன்ஸ் தான். ஓகே, லிவிங் ஹாலிலிருந்து இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம். கிச்சன் பாருங்கள், நல்லா பெரிய கிச்சன், நல்லா உங்களுக்கு வீடு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க. நான் வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்கும். வீடு உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது, அவ்வளோ அமைதியாக காமாக இருக்கும். ஓகே, அடுத்து தான் நம்ம வீட்டோட பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஒரே ஒரு பெட்ரூம் தான் இந்த வீட்டுக்கு. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது, அட்டாச்சு கிடையாது, காமனாக ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ரேட்டு 70 lakhs சொல்லியிருக்காங்க. 70 lakhsங்கிறது வந்து நெகோஷியபிள் ரேட்டு தான், விட்டுறாதீங்க. 70 லட்சத்துக்கு 11 cent இடம், கிட்டத்தட்ட 100+ தேக்கு மரங்களோட உங்களுக்கு கிடைக்கிது. அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணாமல் வந்து இந்த இடத்த பார்த்து புக் பண்ணிக்கிங்க. பட்டா நிலம்தான், டிடிசிபி கிடையாது, பட்டா நிலம்தான். நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருந்தாலும் சரி, லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க.
சூப்பரான லொக்கேஷனுங்க. சரௌண்டட் எல்லாமே வெல் டெவலப்டு ஏரியா. நியர்பையில் ஸ்கூல் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இல்லாத ஸ்கூல்னே சொல்ல முடியாதுங்க. மரமலை நகரில் ஜிஆர்கே இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. ஒன்று ரெண்டுன்னா நான் சொல்லிடுவேன், நிறைய ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம தேக்கு மரம். பார்த்தீங்கன்னா இப்போவே 5 வருஷத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 15 வருஷத்தெல்லாம் நல்லா உங்களுக்கு மரம் முத்திரும், உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. ஸோ இந்த லேண்டுக்காகவே நீங்கள் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணலாம், விட்டுறாதீங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு பார்ப்பதில் நினைக்கிறேன். வணக்கம்.